மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் தண்ணீர் உணவு தேடி வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் விலங்குகள் கிராமப்பகுதிகளில் நுழைவது வாடிக்கையாக இருக்கிறது. கிராமப்பகுதிக்குள் நுழையும் வனவிலங்குகள் சில நேரங்களில் தண்ணீர் தொட்டிகளில் விழுவதும் சுருக்கு கம்பிகளில் சிக்குவதும் விளை நிலங்களை சேதப்படுத்துவதுமாக உள்ளன. குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் வனவிலங்குகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபடும் வனத்துறையினர் சில நேரங்களில் வனவிலங்குகளின் தாக்குதலுக்கு உள்ளாகின்றனர். இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழ்நாடு வனத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. முழு தமிழ்நாடு பூரா வனத்துறையில் இப்போ வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை இருக்குதே, ரொம்ப சிறப்பான நடவடிக்கை வந்து எடுத்துக்கொண்டு வராங்க. அனிமல்ஸ் எல்லாம் வந்து இப்போது கம்பியிலையோ இந்த மாதிரி ஒரு சில குழியிலையோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் மாட்டிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா முழு உபகரணங்கள் கொடுத்து அந்த வனவிலங்குகளுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது, அதே போல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது என்பதாக நிறையா அனலைஸ் பண்ணி என்னென்ன செய்யலாம் என்னென்ன பண்ணால் ஃபாரஸ்ட்டுக்கு டெவலப் ஆகும் என்பதாக அவங்கெல்லாம் வந்து ஒரு ஆலோசனை பண்ணி மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. கிராமப்பகுதியில் நுழையும் வன விலங்குகளை மீட்கும் பணியில் ஈடுபடும் வன ஊழியர்களுக்கு நாட்டிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு அரசின் வனத்துறை சார்பில் பல கோடி ரூபாய் செலவில் மிகச் சிறப்பான பாதுகாப்பு கவச உடைகள் மற்றும் வன விலங்குகளை கையாளும் அதிநவீன கருவிகள் வழங்கப்பட்டுள்ளன. வன விலங்குகள் தாக்கினாலும் வனத்துறையினருக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு உடைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மனித வனவிலங்குகள் மோதல் அதிகரித்து வரும் நிலையிலே மோதல்களிலிருந்து பொதுமக்களை காப்பாற்றுவதற்காக பாடுபடும் வன பாதுகாவலர்களுக்கு தற்காப்பு உடைகளும் அதிநவீத ஆயுதங்களும் அந்த வன ஊழியர்களுக்கு அந்த உடைகளையும் ஆயுதங்களையும் பயிற்சியையும் அளித்து வன விலங்குகளிடமிருந்து மனிதர்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுத்த வனத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தளபதி அவர்களுக்கும் பொதுமக்கள் நீலகிரி மாவட்ட பொதுமக்கள் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுருக்கு கம்பிகளில் சிக்கும் சிறுத்தை உள்ளிட்ட வன விலங்குகளை உடனடியாக உயிருடன் மீட்கும் வகையிலும் அதிநவீன கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் முதன்முறையாக தமிழ்நாடு அரசு இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசின் நடவடிக்கை வன ஊழியர்கள் மட்டுமின்றி இயற்கை ஆர்வலர்கள் மத்தியிலும் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக நீலகிரி செய்தியாளர் ஆண்டனி.